மச்சான் மஞ்சு வரட்டுக்கு போகலாம், நீ ஃப்ரெண்டு என்னை கிளம்பி வெயிட் பண்ண சொன்னாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு எங்கடா இருக்கு நீ, வரதுல மஞ்சு வரட்டே முடிஞ்சு போயிருக்கோன்னு சொல்லி வாய முறதுக்குள்ள இடையே வாடா அப்படின்ட்டான். ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது டயரில் காற்று கம்மியாக இருக்கும், போயிட்டு ஏர் செக் பண்ணிக்கிட்டு போனோம். எங்களுக்கு முன்னாடி டெம்போவில் மாடு ஏற்றி கொண்டு போயிட்டு இருந்தாங்க, அந்த மாடை பார்த்தபடி நாங்களும் மஞ்சு வரட்டுக்கு வந்துட்டோம். அங்கே போய் பார்த்தா மாடோட பைக் தாங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. திடீர்னு எங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி மச்சான் வாடிக்கு பக்கத்தில் நம்மளோட மாடை அவுக்குறோம் அங்கே வந்துடா அப்படின்னு சொன்னால், போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா மரத்த மேலே ஒன்றே உட்காந்து கூத்து காமிச்சிக்கிட்டு இருந்தாருங்க. அவரை பார்த்தபடியே வாடிக்கும் வந்துட்டாங்க. வாடியில் பார்த்தா மாடை அவுக்க லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. தொழுவில் கட்டி கிடக்கிற மாடாவுக்கு பார்க்கலான்னு போனவங்க அங்கே பார்த்தா மாடு எல்லாமே வேற லெவலில் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக எங்கள் ஃப்ரெண்டு மாடை அவுக்கிற இடத்துக்கும் வந்துட்டாங்க. அவனோட மாடை அவுத்தோன்னே அது பாட்டுக்கு அனல் போக்கில் போயிருச்சுங்க. நாங்களும் ஒரு வழியாக எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டு கிளம்பிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சேனல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.